வணக்கம். இந்திரா கிச்சன்லேருந்து இந்திரா அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, தீபாவளி பலகாரம்ங்க. அதாவது நம்ம வந்து வெல்லத்தில் வந்து அதிரசம் எப்படி செய்கிறேன்னு போட்டிருக்கேன் வீடியோவில். இப்போ வந்து வெள்ளை சர்க்கரையில் வந்து எப்படி அதிரசம் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து பச்சரிசி வந்து இந்த ஆளாக்கில் வந்து ரெண்டு ஆளாக்கு எடுத்து ஊற வச்சுருக்கோங்க. நாலு அவர் ஊற வச்சு தண்ணி வடிகட்டிட்டு வச்சுருக்கேன். பச்சரிசி ரெண்டு ஆளாக்கு, இந்த ஆளாக்கில் வந்து ரெண்டு ஆளாக்கு. நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ அந்த அது அது நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ. நான் வந்து இதில் வந்து ரெண்டு ஆளாக்கு எடுத்துருக்கேன். பச்சரிசி நாலவர் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து வாங்க அதை வந்து எப்படி காய வைக்கிறேன்னு பார்க்கலாம். வெயிலில் காய வைக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி நல்லா டவல் வந்து காட்டன் டவல் விரிச்சுக்கோங்க. விரிச்சுட்டு இந்த மாதிரி தண்ணியை நல்லா வடிகட்டிக்கோங்க. தட்டு வச்சு இந்த மாதிரி உணர்த்தி எடுத்துக்கோங்க. நெல்லே கொஞ்சம் மட்டும் தண்ணி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா உணர்த்தி விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா உணரட்டும். உணரட்டி நான் மிக்சியில் எப்படி அரைக்கிறது, எந்த பக்குவத்தில் அரைக்கிறதுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் சர்க்கரை அளவு சொல்கிறேன். இது காயட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ பாருங்கள், அரிசி வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்படி போட்டோம்னா ஒன்று ரெண்டு தாங்க ஒட்டணும். இந்த மாதிரி ஒட்டாமச்சே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒட்டலாம். இது வந்து கரெக்டான பக்குவம். இப்போ வாங்க அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். அரைச்சி ஜலிச்சுக்கலாம். நல்லா நைஸ் ஜலிக்க வச்சு ஜலிச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஜலிக்கு நல்லா நைஸாக உள்ள ஜலிக்க வச்சு ஜலிக்கணும். அதில் சேர்த்துக்கு. இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அரிசியை. இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்து காமிக்கிறேன். பாருங்கள் அரைச்சாச்சு. ஜலிக்க கூட வேண்டாம். இருந்தாலும் நீங்கள் வந்து ஜலிச்சு எடுத்துக்கிறதே நல்லது. ஒன்று ரெண்டு இருக்கும் அரிசி. இப்போ இதே மாதிரி சளிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட பாகு எப்படி காசுக்கணும்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு அரைச்சி சளிச்சாச்சு. இந்த கப்பியை வந்து இந்த அரிசியோட மீதி இருக்குல்ல அரிசி, அதோடு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு ஆறு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த அரிசியோடு சேர்த்துடலாம். சேர்த்து அரைச்சி சளிச்சுட்டு பாகு எடுக்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ மாவை அரைச்சி சளிச்சாச்சுங்க. இதை நல்லா அமைக்கி மூடி வச்சிடலாம். ஈரமாக தாங்க இருக்கணும். மாவு காயக்கூடாது. மாவு காஞ்சிச்சுன்னா நல்லா வராது, புற புறன்னு போயிடும் அதிரசம். இப்போ வாங்க சர்க்கரை, அந்த ரெண்டு ஆளாக்கு எவ்வளோ சர்க்கரை எடுக்கணும்னு பார்த்துக்கலாம். ஒரு ஆளாக்கு வந்து நம்ம அரிசி வந்து நிறைய கோபுரமாக போட்டிருக்குறோங்க. அதுக்கு வந்து இவ்வளோ தான் இருக்கு எடுக்கணும் சர்க்கரை. ஒரு ஆளாக்கு வந்து முக்கா ஆளாக்கு தான், முக்கா விட கம்மியாக தான் எடுக்கணும் சர்க்கரை. இப்போ ஒரு ஆளாக்கு எடுத்தாச்சு. ஒரு முக்கா போட்டிருக்குது. இப்போ இன்னொன்று எடுத்துக்கலாம். இந்த அளவு தாங்க இருக்கணும் சர்க்கரை. ரெண்டு ஆளாக்கு ரெண்டு முக்கால் அளவு எடுத்தாச்சு. இப்போ வந்து தண்ணி வந்து அதுக்கு எவ்வளோ வைக்கணும்னு காமிக்கிறேன். வாங்க தண்ணி வந்து அரை ஆளாக்கு தண்ணி, அவ்வளோதாங்க. சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும் தண்ணி. இந்த அளவு இருந்தால் போதும். வாங்க அது பாகு எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி துடுப்பு எடுத்துக்கோங்க. போன வாட்டியே நான் சொன்னேன், இந்த மாதிரி துடுப்பு யார் யார் வச்சுருக்கிறீங்க அவங்களாம் கமாண்டில் சொல்லுங்கன்னு. யாருமே சொல்லலை. இப்போ வந்து சொல்லுங்கள் யார் யார் இந்த மாதிரி துடுப்பு வச்சு இந்த மாதிரி அதிரச மாவு கிண்டுறோம் அப்படின்னு சொல்லி. பொங்கல் அதிரச மாவெல்லாம் இந்த மாதிரி கிண்டுற துடுப்பு யார் யார் வச்சுருக்கிறீங்களோ அவங்களெல்லாம் கடகடன்னு கமாண்டில் சொல்லுங்கள். இல்லை இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறவங்களும் சொல்லுங்கள். இது வச்சுருக்கிறவங்களும் வச்சுருக்கிறவங்க சொல்லுங்கள். இல்லாதவங்க கடையில் பாத்திர கடையில் வாங்கிக்கோங்க.
இப்போ இது கரை எடுத்து சர்க்கரை பாகு எடுத்து அது எப்படி பதம் பார்க்கறது அப்புறமா சொல்கிறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் சர்க்கரை பதம் வந்து நான் கொஞ்சம் சரியாக வரல, இன்னும் கொஞ்சம் வேகணும் பாகு. இந்த மாதிரி போட்டு எடுக்கும்போது இப்படி சேர்ந்து வரணும், இன்னும் கொஞ்சம் வேகணும். வாங்க பாகு வெந்தது, வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். இது பாருங்க, இந்த மாதிரி ஒன்றும் திரளணுங்க. இந்த மாதிரி திரண்டு வந்தாலே போதும், கரையாமல் இந்த மாதிரி உருண்டு வந்தால் போதும். நம்ம கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேருங்க. இதை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி உருண்டு வருது பாருங்க. இதுதாங்க சரியான பக்குவம். இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி உருண்டு வருது பாருங்க. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ வந்து நம்ம மாவு எடுத்து போட்டுக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த மாவு வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கட்டியெல்லாம் பிடிக்காது, பயப்படாதீங்க. பயப்படவே தேவையில்லை, கட்டியெல்லாம் பிடிக்காது. இப்போ ஏலக்காய் வந்து சேர்த்துட்டோம் நம்ம ஏற்கனவே. அடுப்பு ஃபுல்லாக ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மாவு போட்டு கிளறிக்க வேண்டியதுதான். ஒரு கையால் துணி வச்சு சட்டியை பிடிச்சிக்கிட்டு அடுப்பை மேலே ஆஃப் பண்ணிடுங்க. பர்னரில் மேலே இருக்கட்டும், அடுப்பு மேலே இருக்கட்டும். அடுப்பை வந்து எரியறத வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எல்லா மாவும் சேர்த்துடலாங்க. இந்த மாதிரி துடுப்பு வச்சு கிண்டுனீங்கன்னா உங்களுக்கு கரண்டி எப்படி இது ஈஸியாக கிண்டலாம், கையும் வலிக்காது உங்களுக்கு, ஈஸியாக கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஆறுச்சுன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கலாங்க. உரி வந்து அதான் ரெண்டு ஆளாக்கு ஒரு ரெண்டு ஆளாக்கு அரிசி போட்டு இந்த மாவு பாகு எடுக்கிறதுக்கு வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க போதும், அதுக்கு மேலே போடாதீங்க. அளவு அதுக்கு அவ்வளோதான். இப்போ இது நல்லா ஆறட்டும், நான் தட்டும்போது காமிக்கிறேன். நல்லா ஒரு 4 ஹவராக ஆறணும்.
வாங்க என்ன காஞ்சிருச்சு போட்டுக்கலாம். மாவு அதிரசத்தை போட்டு எடுத்துக்கலாம். அது உப்பி வருது பாருங்க. எண்ணெய் மட்டும் சூடான உடனே சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள் சூப்பராக எலும்பி வருது பாருங்கள். சிம்பிளே வச்சு வேக விடுங்க, ஏன்னா கறியிரும். நான் எண்ணெயும் வந்து கம்மியாகவே ஊற்றி எடுத்துக்கலாம் நான், ஏன்னா நிறைய எண்ணெய் ஊற்றலை, அரை லிட்டர் எண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். இப்போ இது வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டியில் வச்சுட்டு லைட்டாக அமுக்குங்க. ஒரே தான் நான் அழுத்தி அமுக்காமல் பொறுமையாக அழுத்திக்கிட்டு போய் இந்த மாதிரி வடிச்சிருங்க எண்ணெயை. பாருங்க எண்ணெய் வடியுது பாருங்க. எண்ணெய் சொட்டுறது நிற்க தொட்டி இந்த மாதிரி வடித்து எடுத்துருவோம். பாருங்க சூப்பராக வந்துச்சு பாருங்க. பாருங்க வெண்ணெய் மாதிரி இருக்கு பாருங்க, சூப்பராக. நான் உடனே இப்போ கிண்டுன ஒரு மணி நேரத்துலேயே சுட்டுட்டேங்க. கொஞ்சம் மாவு இலகலாத்தே இருக்குது, அதனால் நல்லா தான் வருது. நீங்கள் வெண்ண வச்சு ஒன்று ஒரு ரெண்டு அவர் வச்சு கூட சுட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவே எலும்பி வரும். பாருங்க அதுவே உப்பி வந்துடுச்சு பாருங்க. உப்பி வர விட்டி நம்ம வந்து இப்படி திருப்பி விடுங்க. கொஞ்சம் வேக இப்போ பாருங்க வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். பொறுமையாக வேக வச்சு எடுங்கங்க. அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க, அவசரம் இல்லாமல் எடுக்கணும். அப்போ தான் இது வந்து செட் ஆகும். பயப்படவே பயப்படாதீங்க, எல்லாம் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன அளவுகளோடு கரெக்டாக செஞ்சு பாருங்கள். கரெக்டாக வருது, கரெக்டாக வரும், வரணும், வரும். ஆனால் நீங்கள் வந்து எனக்கு கமாண்டில் சொல்லணும், செஞ்சு இந்த வருஷம் தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமாண்ட் பண்ணணும். இந்த அளவு எடுத்துக்கோங்க மாவு. ஒரு லெமன், நம்ம மீடியம் சைஸ் லெமனும் அந்த அளவு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கையில் அது நெய் தடவிக்கோங்க. கையில் நெய்யோ எண்ணெயோ தடவிக்கோங்க. ஓட்டையெல்லாம் போட வேண்டாங்க. பாருங்க அருமையாக வந்துச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்க நம்ம சக்கரை அதிரசம், அதாவது சீனி வெள்ளை சக்கரை அதிரசம் வந்து செஞ்சு முடிச்சாச்சுங்க. சூப்பராக வந்திருக்கு பாருங்க. நான் ஒன் ஹவர் அந்த மாவு கிண்டி ஒன் ஹவர்லேயே சுட்டுட்டேன், சூப்பராக வந்திருக்குது. இதே அளவுகளோடு நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள். இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்கள் வெள்ளை சக்கரை அதிரசம் செஞ்சம்மா சூப்பராக வந்திருக்குதுன்னு நீங்கள் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.